ஹாய் டூட்ஸ் வெல்கம் பேக். புது ஒரு அன்பாக்சிங் உங்க மீட் பண்ணதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஒரு அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். அது என்ன அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம்னா, இந்த ஸ்பெக்ஸ் தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். என்னடா ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்ட கண்ணு பாயிண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் இல்லை, இது ஜீரோ பவர் தான். அப்புறம் என்ன ஸ்டைலுக்கு போட்டிருக்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் உண்மை, ஏன்னா வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ். ஆமாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுலாம் கிளாஸ் இருக்குது. இது ஏன் வாங்கினேன், எப்படி வாங்கினேன், இது நானாக விரும்பி வாங்கலை, இது நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருக்கேன், உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ பாருங்கள். நம்ம லென்ஸ் கார்டில் ஆர்டர் பண்ண பார்சல் இது தான். இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அருமையான ஒரு பேக்கேஜ், நல்லா பிளாஸ்டிக் கவரு, நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து பேக்கேஜ் பண்ணிட்டு நம்மளுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஒரு அஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அஞ்சு நாள்லேயே வந்துருச்சு. வாங்க இது அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே கேஸ், இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடலாம். அந்த கவர் வந்து கொரியர் கவரு, இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ப்ளூ டாட் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. லென்ஸ் கார்டோட டைப் வச்சுருப்பாங்களாட்ருக்கு. இதை நம்ம இப்போ கிழிச்சி உள்ளே இருக்கிற பாக்ஸ் வெளியெடுக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ஷோரூமில் வாங்குறப்ப, ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்குறப்போ உங்களுக்கு இப்படி தான் வரும். ஓகே, இந்த பாக்ஸை நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்குது. இந்த பக்கம் எந்த பக்கம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓப்பன் பண்ணலாம். இந்த பக்கம் ஈஸியாக வருது, இதை ஓப்பன் பண்ணிடலாம். போ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கொடு, பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பெக்ஸ் போடுறதுக்கு. இது அந்த பாக்ஸ் நல்லா ஹெவியாக இருக்குது, ஜான் ஜேக்கப் அந்த பிராண்டோடது. இது வந்து லென்ஸ் கார்டோட ப்ரீமியம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் மேனுவல், எல்லாம் பொருளுக்குமே வந்து கொடுக்குறது தான். இது அப்படி வச்சுருவோம். இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா கிளாஸ் இருக்குது. கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கவரில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கவர் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. பாக்ஸ் பயங்கரவே இருக்குது நிஜமாக. அந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் லுக்கை காட்டுது. இது பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்து, இது அதிலே வச்சுருவோம் இது வந்து துடைக்கிறதுக்கு. ஓகே, நல்லாயிருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்து எடுத்தேன், நல்லா இருக்குனால தான் எடுத்தேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளர் கோட்டிங், பட் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளர் அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, அங்கே போட்டு பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, இது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். முடிஞ்ச கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து லென்ஸ் கார்டில் தான் வாங்கினேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், உங்களுக்கு இப்போ எதுலேயே காட்டி லென்ஸ் கார்டில் வாங்கினேன். பட் வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஆனால் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர் போயிட்டு தான் வாங்கினேன். கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன் பார்க்குறதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நல்லா சில டிசைன்ஸ்லாம் பார்த்து வச்சுருந்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் பார்த்தது எதுவுமே நான் வந்து டேரெக்டாக ஸ்டோர் போயிட்டு பார்த்தப்போ எனக்கு சூட் ஆகலை. நான் பார்த்தது எதுவுமே எனக்கு சூட் ஆகலை. அங்கே போயிட்டு தான் இது வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லென்ஸ் கார்டில் எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் கொஞ்சம் லேப்டாப்பு ஃபோன்லாம் கொஞ்சம் அதிகம் யூஸ் பண்ண, லாக்டவுன் டைமுங்கிறனால அப்போ கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண் லைட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கிளாரிட்டிகளில் டிஸ்டர்ப் வந்தால் சொல்லுங்கள், கழட்டி இப்படி வச்சிடலாம். கண்ணை எரிய ஆரம்பிச்சிருச்சு, கண் வந்து பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அப்போ நான் வந்து நாம் நார்மலாக என்ன பண்ணுவோம், நார்மலாக கூகுளில் நார்மலாக நம்ம இப்போ இருக்கிற இதில் என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா அதில் எதாக இருந்தாலுமே நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம், யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணுறப்ப தான் நான் அது வாங்குறதுக்கு ஒரு காரணமாச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரி கண் எரியுதேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு நாள் ஆட் வந்துருச்சு, லென்ஸ் கார்டாக வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு போனோன்னே அங்கே சில ஆட் வந்துருச்சு, அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆடு தெரியும். இப்போ நீங்கள் எது பார்க்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாகவே, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் எதுவும் சர்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக உங்கள் இன்ஸ்டாவில் அதுக்கு ரிலேட்டடாக அப்படி எப்படியே பார்த்தீங்கன்னா ஆட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க விருப்பம் இல்லைனாலும் அவங்க வாங்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் நானும் வந்து வாங்கப்பட்டிருக்கிறேன். அந்த பொருள் என்னால் வாங்கப்பட்டது அப்படி சொல்லலாம். கம்ப்யூட்டர் கிளாஸ், ஜீரோ பவர் தான். இது லென்ஸ் கார்டில் தான் நான் பார்த்தேன். லென்ஸ் கார்டு இந்த மாதிரி காட்டிகிட்டே இருந்துச்சு, பார்க்கலாமே சொல்லிட்டு நான் வந்து லென்ஸ் கார்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். உடனே பார்த்தீங்கன்னா இந்த 3D ட்ரையல் இந்த மாதிரி ட்ரையல் வந்துச்சு. நம்ம வந்து ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் எப்படி எப்படி காட்டினா நம்மளுக்கு எது சூட் ஆகும் அந்த மாதிரி சொல்லிட்டு காட்டுச்சு. சரி பார்த்த உடனே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபோன்பே கூகுள் பேலாம் நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டெலாம் வரும். ஃபோன்பே யூஸ் பண்ணுறப்போ ஸ்க்ராட்ச் கார்டு வந்துச்சு. அது ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்க எனக்கு வந்து லென்ஸ் கார்டில் வந்து ஃப்ரீ கோல்டு மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்துச்சு. அந்த கோல்டு மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா 300-600 இருக்கும். அப்போ ப்ரைஸ் என்னமோ தெரியல, 300 என்னமோ தான் இருந்துச்சு. சரி 300 ஃப்ரீ மெம்பர்ஷிப்பே கொடுத்தாங்க. ஃப்ரீ மெம்பர்ஷிப்புக்கு லென்ஸ் கார்டில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 1+1, அதாவது பை ஒன் கெட் ஒன்,
ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. சரி கோல்டு மெம்பர்ஷிப் ஆச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு சரி ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் யூஸ் பண்ணுற கோடை வந்து லென்ஸ் கார்டில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு பார்த்தா ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோ ஒரு டேக்ஸ் ஒரு 55 ரூபாயோ 54 ரூபாய் எவ்வளோ கட்டுற மாதிரி இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா சரி போயிட்டு போகுது. 1 இயருக்கு வந்து எலிஜிபிள், நம்ம 1+1 வாங்கிக்கலாம், அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று வாங்கிக்கலாம். சரி நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போதே, நம்ம ஒன்று வாங்கிக்கலாம், இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தனை வச்சு இன்னொன்று வாங்கி கொடுத்துடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வாங்கியாச்சு. தண்ணி எறிகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து விட்டுட்டேன், சரி வாங்கி வச்சது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த ஆடு வந்து எனக்கு நிறுத்துறதே இல்லை. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் அந்த லென்ஸ் கார்டு மட்டும் இல்லை, ஸ்பெக்ஸ் மேக்கரு இன்னும் என்னென்ன ஸ்பெக்ஸ் ப்ராண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து வரிசையாக நமக்கு போட அங்கங்கே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இருந்தாலும் ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எது சுட்டான்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். அப்படி பார்த்து வச்சதான் அதெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் வாங்குறதுக்கு, சரி 1+1 ஆச்சு. இந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி வாங்குறேன்னா சரி அப்படி தான் வாங்கினா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பார்க்காதே நிஜமாலும் சூட்டாது. ஏன்னா நான் வந்து இப்போ ஆன்லைனில் 10-12 மாடல் பக்கமாக பார்த்து வச்சுருந்தேன். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டு நான் போட்டு பார்க்குறப்போ எனக்கு எதுவுமே சூட் ஆகலை. உங்களுக்கு இன்னும் அதில் நல்லா தான் காட்டும். லென்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் 3D மாடல் நீங்கள் கரெக்டாக உங்கள் ஃபேஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் போயிருங்க. சேம் அதே தான் உங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்ட்ராலாம் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற மாதிரியே தான் உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. நான் வந்து எவ்வளோ July 23 இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பார்த்தோம், நம்ம பார்த்தது எதுவுமே நம்மளுக்கு எதுவுமே சூட் ஆகலை. நான் வந்து உங்களுக்கு அந்த நான் பார்த்த லிஸ்ட்லாம் காட்டுறேன். வின்சன் சேர்ஸ்லாம் சொல்லிட்டு அது கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு எதுவும் சூட் ஆகிற மாதிரி தெரியல. கம்ப்யூட்டர் கிளாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அது 1500 அந்த மாதிரி போட்டுறப்போ ஆட் பண்ணுறப்போ 2500 இந்த மாதிரி வந்துருச்சு. இதுலேயும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுதான் வந்து ஜான் ஜேக்கப் தெரியுதா? தெரியலாம், பரவாயில்ல. லென்ஸ்கார்டோட ப்ரீமியம் செக்மெண்ட் ஜான் ஜேக்கப் பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்டோட ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்குது. சரி அது பார்த்தோம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மாடல் ஒன்று நல்லா இருந்துச்சு, அதாவது இந்த மாடல்லாம். அப்புறம் சில மாதிரி போட்டு பார்த்தோம். அதுவே நமக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா அங்கேயே 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பவர் செக் பண்ணோம், நார்மல் பவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜான் ஜேக்கப் எல்லாம் மாதிரி உங்களுக்கு வந்து 3000 ரூபாய்க்கு மேலே வரும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஹேண்டி ஃபாக்னு சொல்லிட்டு இருக்குது. ஹேண்டி ஃபாக்னா முதல்ல இதில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஹேண்டி ஃபாக்கு இது ஹேண்டி ஃபாக். இதே நீங்கள் நார்மல் ஹேண்டி ஃபாக் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபாக் கிடைச்ச மாதிரி வரும். இது ஹேண்டி ஃபாக்குங்கிறனால மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது 200 ரூபாய் 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய், 3500 ஒன்லி ப்ளஸ் டேக்ஸ். டேக்ஸ் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 3940 ரூபாய் இந்த கண்ணாடி. நாம் ஒன்று எடுக்கலான்ட்டு போவோம். ஆனால் பட் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில மார்க்கெட்டிங் இருப்பாங்க, நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை சூஸ் ஆகிறது ஏதாவது எடுக்கிறதே எடுக்கிறோம், நல்லதாக எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எடுத்தோம். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ப்ரைஸில் வந்து ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டான். அவன் மொத்தம் ரெண்டாச்சு. இந்த ப்ரைஸுக்கு இது பரவாயில்ல. பட் எனக்கு பார்க்குறப்ப அவ்வளோக்கெல்லாம் இது போட்டு பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோக்கெலாம் டிஃப்ரென்ஸ் தெரியல. இன்னும் இதை போட்டு கூட என்ன இது லேப்டாப் ஃபோன் மட்டும் தான் பார்த்தேன், பட் அவ்வளோக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. அப்பப்போ வந்து இதோட என்ன நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், இதுக்கு லென்ஸ் கார்டில் வாங்கினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப்லைன் ஸ்டோர் போயிட்டு வாங்கிடுங்க, பெஸ்ட்டு சாய்ஸு. ஏன்னா வாங்கிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டீங்கன்னா 5 நாள் சொன்னாங்க கரெக்டாக. நான் 23ஆம் தேதி July 23 ஆர்டர் போட்டேன், ஒரு 28க்கெலாம் வந்துருச்சு. 5 நாள் சொன்ன மாதிரி 5 நாளில் டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதோட பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்லாம் கிடையாது. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து 15 நினைக்கிறேன் ப்ளஸ் 50 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனிங் கிட்டு கொடுப்பாங்க. நான் வாங்கலது இதோட வாங்கினா மட்டும் 50 ரூபா, இல்லைனா நீங்கள் வந்து 100 ரூபா தனியாக பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி வரும். இதோட சேர்த்து நான் வாங்கியிருக்கலாமோ இப்போ தான் தோணுது. ஏன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சமாக டஸ்ட்டு வந்துடுச்சு, அதனால் அது வாங்கிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டுத்தராங்க. அடிஷ்னல் இன்சூரன்ஸ் வந்து அதுக்கு 100 ரூபா பே பண்ணணும், அதுவும் பரவாயில்ல போட்டுக்கோங்க. நான் போடலை, நம்மளுக்கு இதுவே அதிகம்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுவே அதிகம் பார்த்தீங்கன்னா இதுவே திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 ரூபா பக்கமாக இதுவே வந்துச்சு. ப்ளஸ் பை ஒன் கெட்டுவங்கனால ஏதோ கொஞ்சம் மனசு வந்து ஏதோ கொஞ்சம் தேத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல் ஒன்று பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட 2000 ரூபாய் பக்கமாக வந்துச்சு.
அதனால் நீங்கள் ப்ளஸ் வந்து அந்த 100 எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிங்க, பெட்டர் சாய்ஸ். ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி தான் அந்த வீடு ஓப்பனே பண்ணேன், ஒரு 2-3 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் டஸ்ட் ஆச்சு, அதனால் அந்த வந்து கிளீனிங் கிட் வாங்கிக்கிங்க, இன்சூரன்ஸ் போட்டுங்க பரவாயில்ல. ஏன்னா நான் இப்போயே அங்கங்கே வைக்கிறேன், பெட்டர் சாய்ஸ். சரி, அதுக்கு மேலே இது பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து சிலருக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது ஸ்பெக்ஸ் வாங்குறவங்களுக்கு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளார் அடிக்குது, ஆனால் எனக்கு அவ்வளோக்குன்னு தெரியுது, ஆன்டி கிளார் தான், ஆன்டி கிளார் ஆன்டி ஃபாகு. ஸோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன், வெளியிலையும் போட்டு போகலான்னு சொல்லி சொன்னாங்க. ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து கண்ணை அதிகம் சிமிட்டுறது இல்லையா, அதாவது ப்ளூ லைட்டு பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து வரதோட நமக்கு வந்து லேப்டாப் பார்க்குறது வந்து கம்மி தான்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த பிளிங்க் பண்ணாது தான் வந்து அந்த எரிச்சலுக்கு காரணம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த ஒரு வாட்டிலே எனக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்பப்போ ஷேர் பண்ணிங்கனா தான் நம்மளும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம ஒரு காண்டாக்ட்லேயே இருக்க முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம், முன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள், டாடா பாய் பாய்.